அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு, புரிதலுக்கு பிறகும் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படிங்கிற கோணத்துல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த புரிதல் என்பது ரொம்ப ஒரு எளிதான ஒன்றாதான் இருக்கு, ஆனா அந்த புரிஞ்சிட்டதுக்கு பிறகும் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது பலருடைய கேள்வியா இருக்கு. அல்லது புரிந்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி எப்படி எல்லாம் இருக்கு, அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா இருக்கு, ஏன்னா பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. புரிந்த விட்டு நம்ம இந்த ஞான புரிதல் ஏற்பட்ட விட்டு நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம புரிதலை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். ஞானத்தை உறுதிப்படுத்துறதுக்காக உறுதி முகாம் ஒன்று நடத்துறோம். அந்த வகையில் இதை நம்ம வந்து கொண்டு போகலாம். அதனால நீங்க உங்க ஆங்கிள் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து புரிந்த பிறகு ஏன் பிரச்சனை ஏற்படுகிறதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க உங்க ஆங்கிள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. புரிந்த பிறகும் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது, அது எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்க கருத்தையும் நீங்க தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. கம்பராஜன் ஐயா வந்துட்டாங்க. ஐயா, உங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. ஐயா, புரிதல் ஒருக்க வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுட்டாலும் நம்மளுடைய மன இயல்பு வந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சந்தோஷம், துக்கம், உணர்ச்சிகள், பொறுமை, வெறுப்பு இதெல்லாம் காட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதில் நம்ம சூழ்நிலை காரணமாகவும் நம்மளுடைய அந்த உணர்ச்சிகள் அதிகமாக வர்ற காரணத்தினால நம்ம அந்த புரிதல்லேருந்து சில டயத்தில் தடுமாறிடலாம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு குற்றம் இல்லாமல் தெரிஞ்ச டயத்துலேயே நம்ம அதை தாட்டாக எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம்னா வந்துடும். அதனால தான் அந்த புரிதலுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வருது, மனப்பிரச்சனைகள் வருது. புரிதலுக்கு பிறகு மனப்பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்துக்கப்படாது. நம்ம சபதம் எடுத்துக்கப்படாது, வந்துட்டு போகுது, வந்துட்டு போகுது. அது வந்து மனத்தோட இயற்கை. நீங்க சொல்ற மாதிரி கண்ணாடினா காமிச்சுட்டு தான் இருக்குங்கிறத எப்ப நம்ம உணர்றோமோ அதே டயத்துல நம்ம வெளியே வர்ற கத்துக்கிட்டோம்னா காலப்போக்கில் அது வந்து புரிதலோட அடாப்ஷனோட சேர்ந்து அந்த பிரச்சனைகள் வர வர படிப்படியா குறைஞ்சு பிரச்சனைகளை கையாள தன்மை கூடி நம்மளுக்கு பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா பிரச்சனையை சால்வ் பண்ற திறமையும் வளர்த்துக்கலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கூட நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அது நாளடைவில் சரியா வந்தோம். என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன். சரிங்க, சரிங்க, நன்றி. அப்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. நான் உங்களை மீட் பண்றேங்க. வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. புரிதல் வந்து எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதல் தான் நம்ம அடைய வேண்டிய நிலை. இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம். புரிதலுக்கு பிறகும் எல்லா பிரச்சனைகளும் வருகுது. அது உண்மையில அது ஒரு பேக்ரவுண்ட் நோய்ஸாக இருந்து கொண்டிருக்கு. அதற்கு முதல் மேலெழுந்தான் அந்த நோய்ஸ் வந்து கொண்டிருந்தது. புரிதலுக்கு பிறகும் அந்த நோய்ஸ் இருந்து கண்டு தான் இருக்கும், ஆனால் அது பேக்ரவுண்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட்ல இல்ல. அழகான ஒரு வார்த்தைகளை போட்டீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
நான் இது சம்பந்தமா வேற ஆங்கிள் ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அது ரொம்ப இதுக்கான பதிலுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிதலுக்கு பிறகு மாற்றம் அடைவது எது? அதாவது இந்த ஞான புரிதலுக்கு பிறகு மாற்றம் அடைவது எது? எது மாறுது? இந்த ஆங்கிள் ஒரு பதில் சொல்லுங்களேன். ஏன்னா ஆக்சுவலா இந்த ஏன் அப்படி கேள்வி பதில் நிகழ்ச்சியா நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் நம்ம வந்து நீங்க எங்க புரிஞ்சிருக்கீங்க, எங்க தடுமாறுறீங்கிறது நமக்கு புரியும். அதுக்காக தான் இந்த கேள்வி பதிலா நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என் கேள்வி என்னன்னா, புரிதலுக்கு பிறகு மாற்றம் அடைவது எது அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. வாங்க கம்பராஜன் ஐயா, நீங்க வாங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. புரிதலுக்கு பிறகு வந்து அறிவுதாய மாற்றம் அடையுது ஒன்று. ரெண்டாவது சூழ்நிலையை வந்து சூழ்நிலை மாறிடுது. நம்ம புரிதல் வந்த உடனே நம்ம இருக்கிற சூழ்நிலையே வந்து நம்ம அமைச்சுக்கிறோம். நம்மளோட அறிவால உலகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத விடுதலை ஆக்கின பிறகு சூழ்நிலையை வந்து அனுசரிக்கிற அறிவு நம்மளுக்கு நிறைய வருது. இங்க வந்து அறிவுதாயா மாறணும். மாறினாக்க சூழ்நிலையத்தை புரிதல் வந்து ஈஸியா வந்து, அதாவது அடிப்படை ஐயாவோட கான்செப்ட் படி தாட்ஸ் அண்ட் திங்கிங் புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. உண்மை அதுதான். அதுக்குள்ள பல ஆங்கிள் நம்மளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சொல்றோம். ஆனா புரிதல் ஒன்ஸ் நிகழ்ந்துட்டா நிகழ்ந்ததுதான். விடுதலை ஆன பிறகு அறிவு தான் நம்ம புறத்துல என்ன செய்யணுங்கிற அறிவு தான் மாறி நம்மளுடைய திறமைகளை நம்மளுடைய வளர்ச்சிக்கான பணிகளை புறத்துல செலுத்த ஆரம்பிச்ச உடனே புரிதல் வந்து இருக்கு. ஆனா பிரச்சனைகள் வருது. அது சூழ்நிலை காரணமாகவும் நம்ம மனப்போராட்டம் நம்மளுக்கு அந்த உணர்வுகள் கொஞ்சம் தட்டு தருமாறுறப்ப வருதே தவிர அறிவு தான் நிகழ மாற்றமா நிகழணும். ஓகேங்க ஓகேங்க, உங்களை மீட் பண்றீங்க. ஜெகதீஸ்வரன் ஐயா வாங்க. சீதாபேட் ஐயா நீங்க பேசுங்க, அன்மீட் பண்ணிட்டு. வணக்கம், சொல்லுங்க. நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. புரிதலுக்கு பிறகு ஏன் பிரச்சனை வருகிறது? அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாமே வரும், எப்பவுமே வரதான் செய்யும். கோபம் வரும், அழுகம் வரும், காமம் வரும், வெக்கம் வரும், எல்லாமே வரும். புறத்துல இருக்குது. அத வந்து நம்ம வந்து அத சால்வ் பண்றதா நம்ம வேலை. அதை விட்டுருவோம். அகத்தே இருக்கிற சமயம் நம்ம பிரவாகமா இருந்துக்கணும். அப்ப வந்து நமக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துட்டு போதும் செய்யும். இழுத்துட்டு வந்துடணும். அத வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதுல போய் நம்ம மறுபடி அதை நோண்ற மாதிரி அதுல கொஞ்சம் சர்ச்சரி பண்ற மாதிரி ஆயிடும். அதனால வேண்டாம். அதாவது எப்படின்னா, வடிவேலைய சொல்ற மாதிரி நான் ரவுடி தான் சொல்ற மாதிரி நான் ஞானியை சொல்லிக்கிட்டேன். மற்றபடி இப்ப விடுதலை அடைகிறது வந்து அறிவு தாங்க. அறிவு தான் வந்து சன்ற ஆகணும். நம்ம வந்து என்னண்ட ஒண்ணும் முடியாது, என்ன 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 உற்று இருந்த சன்ற ஆயிடுச்சுன்னா 100% வந்துடலாங்க. அத வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகே ஓகேங்க, புரிதலுக்கு அப்புறம் மாற்றம் அடைவது எதுன்னு கேட்டேன். கம்பராஜன் மனசு அப்படியேதான் இருக்கும். மனசுல எல்லா உணர்வுகளும் வரும், எல்லா எண்ணங்களும் வரும், எல்லா வகையான அனுபவங்களும் ஏற்படலாம். இதுதான் எப்படினு சொல்ல முடியாது. அறிவு தான் மாற்றம் அடையுது. அறிவுக்கு தான் அந்த புரிதல் ஏற்படுது. அறிவு தான் மாற்றம் அடையுது. என்ன மாற்றம் அடையுது? நமக்கு உள்ள வேலை இல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அறிவு தான் மாற்றம் அடைந்து ஆக சரணாகதி அடைகிறது அறிவு தான். ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம இந்த ஜூம் மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா, ஒரு கேம்ப் நடத்தினா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட்டுக்கு மேல நடந்து, ஒரு உறுதிப்படுத்துற முகாம் நடத்தினா எப்படி வருமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஜூம் மீட்டிங் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐயாவுடைய ஞான புரிதலை கொண்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணிய வந்திருக்காங்க ஐயா, நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. புரிதலுக்கு பின்பும் பிரச்சனை வருகிறது என்றால் அதுவும் அகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் பிரவாகமாக விட்டுவிட வேண்டும். ரொம்ப என்னுடைய புரிதல். கரெக்டுங்கய்யா, கரெக்டுங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு காலையில உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு ஆக்சுவலா நாகர்கோவில் இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க பவனுக்கு. அதனால அவங்க வந்து நாகர்கோவில் என்ன யார் யார் இருக்காங்கலாம் சொல்லுங்க, நம்ம அவங்களோட இணைந்து நம்ம வந்து ஒரு சத்சங்க மாதிரி நாங்க கூட அங்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. அதனால உங்க நம்பர் கொடுத்துட்டு நீங்களும் நாகர்கோவில் தான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரி, நம்பரே அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. காலைல உங்களுக்கு கால் பண்ண ஆனா லைன் போகல. நீங்க நாகர்கோவில் தானே? நாகர்கோவில் தான். எங்க இருக்கு? ஆமா, நாகர்கோவில் பாரதி பல்லு ஆஸ்பத்திரின்னு சொன்னா எல்லாத்தையும் தெரியும். ஓ, ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. பாரதி பல்லு ஆஸ்பத்திரின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் புரியும். சரிங்க, ஓகேங்க, கண்டிப்பா. ஒரு சின்ன ஊர் தானே, அதனால. ஆமா, நான் வேற 40 வருஷமா இருக்கனால. சரிங்க, பாரதி பல்லு ஆஸ்பத்திரின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஓகேங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவங்ககிட்ட. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நான் உங்களை மீட் பண்றேன். முத்துமாரி ஃப்ரம் சிங்கப்பூர். ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நேரத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆமா, சண்டே இல்ல. டைம் சரியா இருக்கு. ஓகே ஐயா, ஐயாவோட அந்த புரிதலுக்கு அப்புறம் அவங்க ஐயா சொன்ன மாதிரி அறிவு வந்துதான் வந்து விடுதலை அடையுது. அறிவுக்கு தான் வந்து சுதந்திரம் கிடைக்குது. அகச்சுமை வந்து மாறிடுது. அகத்துல சுமையே இல்ல. ஆனா எந்த அந்த புரிதலுக்கு அப்புறம் எங்கிட்ட போய் ப்ராப்ளம்னு வந்து போய் பாக்குறதுன்னா, நான் புறத்துல வந்து செயல் செய்யறதுக்கு ஒரு முடிவெடுத்துருவேன். அந்த முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுல வர்ற பிரச்சனைகளை நான் அங்கதான் டீல் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் சமயங்கள்ல அதையும் மீறி அகத்துல போயிட்டு அதுல வரக்கூடிய உணர்வுகளோடு சண்டை விடாம இருக்கிறதுதான், சண்டை விடக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதாங்க அந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் நடக்குது. அதனால எப்பவுமே என்னன்னா, இது புறத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதனுக்குள்ள விளைவுகள் எது வந்தாலும் இதை நான் அந்த விளைவோட தான் நான் சந்திக்கணும். அகத்துல போயிட்டு நான் சண்டை போடுதேனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா ஐயாவோட புரிதலே வந்து அக உணர்வுகளோட சண்டை போடக்கூடாதுங்கிறதுதான். அப்படி இருக்கிற பட்சத்துல புறத்துல இருக்கிற முடிவுகளுக்கு எல்லாமே போயிட்டு அங்க சக்சஸ் ஆகுந்தாண்டியும் ஓகேங்கிறது, ஏதாவது ஃபெயிலியர் ஆகும்போது அகத்துல வந்து இது எப்படி நடத்தக்கூடாது அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு போராட்டம் வந்து ஏற்படாத அளவுக்கு அந்த புரிதலை மேலும் உருவாக்கிக்கணும் இல்லையா. என்னோட புரிதல் அப்புறம் அறிவு வேறு மனம் வேறுனு ரெண்டு பகுதியே இங்க இல்ல. அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அங்க சும்மா இருக்கும் போது அறிவும் மனதோட சேர்ந்து இணைஞ்சிருது. ரெண்டும் பிரிச்சே பார்க்க முடியாது. ரெண்டும் ஒன்னா ஆனதுனால விடுதலைங்கிறது ஒட்டு மொத்தமா அங்க நிகழ்ந்துருதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. நாம வச்சிருக்கக்கூடிய நெறிமுறைகள் ஒழுக்கங்கள் எல்லாமே புறத்துக்கு தானே தவிர அகத்து கிடையாது. அகத்துக்கு கொண்டு போறது தான் அகத்துக்கு வந்து மிகப்பெரிய சிறையா மாறிடுது. அது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது அகத்தை பொறுத்தவரையில எந்த ஒழுங்கு நெறிமுறைகளோ கட்டுப்பாடுகளோ எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது அப்படி ஏதாவது நம்ம வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் அதனுடைய சிறை. அதுதான் அந்த சிறையில தள்ளுற மாதிரி அது. அது நாம வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அடங்காதது தான் அப்படி ஆகும். அதை புரிஞ்சுட்டோம்னா தான் நாம வந்து அதுல இருந்து விடுபடுறோம். ரொம்ப நீங்களும் அழகா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் ஏன் அப்படி மாற்றாங்க, ஏன் வந்து புரிஞ்ச விட்டு மறுபடியும் அந்த மாதிரி சிக்கல் அவங்க வருது அப்படிங்கிறத நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு நம்ம கேள்விகளுக்கு போலாம் ஐயா. அது புரிதலுக்கு பிறகும் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், இந்த புரிஞ்சுக்கிட்டதான் எனக்கு ஃப்ரீ ஆயிட்டேன், மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன் எனக்கு பிரச்சனை இப்ப என்ன பண்ண போனாலும் நான் உடனே மறுபடியும் ஏன் பிரச்சனை வருதுன்னு கேக்குறாங்க. எதையும் நான் தவற விட்டுட்டுனா, நான் புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க கேக்குறாங்க. முதல்ல ஆரம்பத்துல நல்லா இருந்தது, இப்ப மறுபடியும் எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு வகையான பிரச்சனை தான். அவங்க என்ன அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க புரிஞ்சுட்டாங்களா இல்லையான்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்களும் சொல்றாங்க, பிறகு வந்து ஏதோ தவற விட்டுதாகவும் ஃபீல் பண்றாங்க. உண்மையிலே இங்க என்ன நடக்குது, எதை தவற விட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அகத்தளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்று புரிந்து கொள் அப்படின்னு புரிந்துக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். மனதை சீரமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய முயற்சியை அக முயற்சி வந்து அவங்க கைவிடுறாங்க.
அப்படி கைவிடும் போது அக எப்படி இருந்தா அக போராட்டம் இல்லாம தாமாக இயங்கக்கூடிய ஒரு சுதந்திர இயக்கத்துக்கு நம்ம வருது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர இயக்கத்துல எந்த உணர்வும் எண்ணமும் நீடிப்பதே இல்லை, எல்லாமே மாறிட்டேதான் இருக்கு. அப்ப என்னன்னா அவருடைய பிரச்சனையும் நீடிக்கிறது இல்லை, பிரச்சனையும் அவங்களை விட்டு போய் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுது, பிரச்சனை இல்லாத ஒரு அனுபவங்கள் ஏற்படுது. அப்புறம் அந்த அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த அனுபவம் பிடிச்சு போனதுனால அந்த அனுபவத்தின் மீது பற்றி வச்சுட்டு அந்த அனுபவம் வந்து நாம தக்க வச்சுக்கணுங்கிற முயற்சிக்கு வந்துடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது மறுபடியும் புறத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மீண்டும் அகத்துல வந்து அந்த பிரச்சனை பிரதிபலிக்கும் போது முத மாதிரி அனுபவம் முத மாதிரி ஃப்ரீயா இருந்த மாதிரி இல்லையேங்கிற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஏற்கனவே விடுதலையில் இயங்கினப்ப ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நல்ல அனுபவமா இருக்குன்னு அதன் மீது ஈடுபாடு வந்துருது அவங்க. மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த புரிதலுக்கு விரோதமாகவே அந்த அக அனுபவத்தின் மீது ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் மீண்டும் பிரச்சனையாகும். நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனம் எப்படி இருந்தாலும் அது சரிதான் அப்படின்னு ஏத்துக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது எப்படி அப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா குறை நிறையோடு முழுமையாக ஏத்துக்கிறது. நம்ம அகத்தை பொறுத்தவரைக்கும் குறையே பார்க்க கூடாது, அது எப்படி இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிறது. அப்படி ஏத்துக்கிறதுனாலதான் அவங்க நல்ல நிலைக்கே வராங்க. அப்புறம் அந்த நல்ல நிலை மேல ஒரு ஈடுபாடு காட்டுறதுதான் மறுபடியும் பிரச்சனையாயிடுது. நம்முடைய அறிவு வந்து நமக்கு வேலையே இல்லைங்கிறத முடிச்சுக்கணுமே தவிர மீண்டும் அந்த அனுபவத்துல ஈடுபாடு காட்டக்கூடாது, அனுபவத்தின் மீது பற்று வைக்க கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அவங்க ரெண்டாவது அப்படி ஆவறதுனாலதான் அந்த புரிதல் இருந்து நழுவுறதுனாலதான் அந்த பிரச்சனையாகும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட்ட புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்தவரல அகத்தில் எந்த ஒரு வேலையுமே இல்லை, எந்த அனுபவம் வந்தாலும் அது சரியே, மனம் எப்படி இருந்தாலும் சரியே, குறை நிறையோடு ஏத்துக்கிறது தான் நம்ம மிக முக்கியமான விஷயம். அப்படி ஏத்துக்கும் போது நம்ம வந்து விடுதலையை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. இந்த அறிவுக்கான வேலை வந்து புறத்துல தான் இருக்கு. அந்த அனுபவம் சார்ந்து ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டா கூட அந்த மோசமான அனுபவம் சார்ந்து புறத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, அந்த அனுபவத்தை சீரமைக்க வேண்டிய வேலை நம்ம எப்பவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி இந்த புரிதலை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கிறது தான் இந்த புரிதலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு சமம். இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும். என்ன சொல்லணும்னா, நம்மளை சரி பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். நாம இன்னமும் நல்ல நிலையை வச்சுக்குவேன் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி நல்ல நிலைமைங்கிறதே உங்களுக்கு கிடையாது, எப்படி இருந்தாலுமே சரியான நிலை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீ இதுல வந்து கொஞ்ச காலமா நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, எவ்வளவோ நல்லா புரிஞ்சிருக்கா, இப்ப வந்து மறுபடியும் எனக்கு இந்த பயம்லாம் வருது, சில விஷயத்துல போராடிட்டு இருக்கிறோம், அது எனக்கு என்னால அதுல இருந்து விடுபடவும் இல்லை, எவ்வளவு புரிஞ்சாலும் விடுபட முடியலங்கிறாங்க. புரிஞ்சா விடுபடணுங்கிறதே எங்க தவறான விஷயம். இருந்தா இருந்துட்டு போட்டுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட புரிதலே. புரிஞ்சோம்னா நம்மளை விட்டு போயிடுங்கிறதே அங்க வந்து நம்ம வந்து அந்த விளைவின் மீது ஈடுபாடு காட்டுறோம் தான் அர்த்தம். எனவே நம்ம புரிதல் என்பது நமக்கு வேலை இல்லை, நம்மளால எதுவும் அங்க செய்ய முடியாதுங்கிறது தான் புரிதலை தவிர, புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாருன்னு ஒரு தீர்வு எதிர்பார்க்கறத கூட தவறான மறுபடியும் மறைமுகமா நம்ம அந்த தவறான ரூட்டுக்கு போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். எனவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது சம்பந்தமா ஒரு சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஏன்னா கேள்வி பதிலுக்கு அதிக நேரம் கொடுத்தாதான் நம்ம வந்து அவங்க பிரச்சனைக்கு சால்வேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுனால கேள்வி பதிலுக்கு வந்துடலாம். உங்களுடைய கேள்விகளை நீங்க தாராளமா கேட்கலாம். சுப்பிரமணிய ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. நேற்று இப்ப ரெண்டு மூணு நாளா நல்ல எனக்கு ஜலதோஷம் கோல்டு பிடிச்சிருந்து. அப்போ நேற்று டெம்பரேச்சர் 101 இருந்தது. அப்புறம் ஹெட் ஏக்கு இருந்த உடனே கோவிட்டா இருக்கும்னு பயம் வந்துச்சு. அப்புறம் நைட்டு ஒரு 9 போய் கோவிட் டெஸ்ட் கொடுத்தேன். இன்னைக்கு காலையில் ரிசல்ட் வந்தது நெகட்டிவ். அப்போ வந்து நைட்டு ஃபுல்லா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பயந்துட்டே இருக்கேன். நைட் தூக்கம் இல்லை. அப்ப இந்த புரிதல் வந்த பிறகும் அது இருக்குதே, அது எப்படி எடுத்துக்கிறது? அதான் ஒரு கேள்வி. புரிதல் வந்த பிறகும் இது வந்து நெகட்டிவா வந்துட்டு என்ன பண்றதுன்னு மனசு காட்டுது. ஆனா தெரியாதுங்கிறது தானே உண்மையான விஷயம். இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்மையை எதிர்கொள்றதை விட பொய்யை எதிர்கொள்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மை வந்து தெரியாதுங்கிறது தான் உண்மை. நாளைக்கு ஆனா நம்ம வந்து
வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து எப்படி எப்படின்னா அது வந்து பொய்ய எதிர்பார்த்து பயப்படுது. ஆமா ஆமா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் உண்மையை எதிர்கொள்றதை விட பொய்யை எதிர்கொள்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆமா, இந்த சமயத்துல என்ன நாளைக்கு ரிசல்ட் வரும், எப்படி வந்தாலும் ஓகே, வரும்போது நாளைக்கு பாத்துக்கலாம். அது சம்பந்தமா இப்ப நமக்கு எந்த வேலையும் இல்லை, நீ முடிச்சுக்கணும். அதை தாண்டி பயம் வருதா இருந்துட்டு போகுதுன்னு விடுங்க. இந்த பயம் இருக்க கூடாதுங்கறதுதான் மறுபடியும் பயத்தை நீடிக்க இருக்கும். பயத்தை இருக்க கூடாதுன்னு நினைக்கும். ஆமா, வேணா நீ இன்னொன்னு பண்ணலாம், நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு முடிவு விடுங்க. நமக்கு வர, நமக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல அப்படிங்கிற முடிவை நீங்க எடுங்க. அறிவு ரீதியான முடிவு எடுங்க. அந்த அறிவு ரீதியான முடிவு வந்து உங்களை வந்து பயத்திலிருந்து விடுபட வைக்கும். ஆமா, இன்னொரு விஷயம் முன்னாடி இதே இது முன்னாடினா ரொம்ப பயப்படுவேன். இப்ப இந்த புரிதலுக்கு பிறகு பரவாயில்ல, ஒரு 50% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பயம் வந்துட்டேதான் இருந்து இருந்தா ஓகேன்னு விட்டுற வேண்டியதுதான். நம்ம வந்து அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. இப்படி ஆகுது, நம்ம வந்து அப்படி எப்படி முடிவு எடுக்க முடியும்னு கூட சில பேர் கேட்கலாம். நாம் வந்து சில மூட நம்பிக்கைகள் கூட நமக்கு சில இது தேவைப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கறது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அது கூட சில நேரத்தில் தேவையானதா தான் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அது வந்து நம்ம வந்து நம்மள வந்து ஃப்ரீயா இருக்க வைக்கும், நாம அமைதியாக்கும். ஆமா, அந்த வகையில வந்து நீங்க வந்து நம்ம நாளைக்கு ரிசல்ட் வர, தெரியாது என்ன ரிசல்ட் வருங்கிறது தெரியாதுங்கிறதா உண்மையா தவிர இல்ல பாசிட்டிவ் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஆமா, உண்மையில நிச்சயமற்றது கம்பராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க. பையா சொன்ன மாதிரி அவர் அவங்களுக்கு வந்து கோவிட் நெகட்டிவ் வந்துட்டதுனால இப்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. பாசிட்டிவ் வந்துட்டா என்ன பண்றாங்க, நைட்டு பூரா தூக்கம் இல்லை அப்படின்னு. நம்ம பயத்தை பார்த்தே பயந்துடுறோம், பயத்தை பார்த்து பயந்து பயந்தே நம்ம நெகட்டிவ் வளர்த்துறோம். நம்ம என்ன என்னுடைய இந்த புரிதலுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு சூழ்நிலை வந்து நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, காலையில எந்திரிச்சு பாப்போம், காலையில வர நம்ம முதல்ல உயிரோட இருக்கணும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தாலும் அது நெகட்டிவா பாசிட்டிவா அதுக்கு என்ன பொருத்தலை செய்யணும். நெகட்டிவ் வந்தா ஓகே, பாசிட்டிவ் வந்தா அதுக்கு எந்த மருந்து இப்போ கோவேக்சின் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு திடமான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா புரிதல் வந்து ஈஸியா வந்துருதுயா நம்மளுக்கு. அதை அந்த கவலை பயத்தை பார்த்து பயப்படுறத விட்டோம்னாவே நம்ம அதை ஒதுக்கி அதை இக்னோர் பண்ணாவே போதுமையா, அதை இக்னோர் பண்ணிட்டாவே மனசு லேசா இது பயத்தை பார்த்து பயம் இல்லை. ஆனா அது வந்து சொல்றது ஈஸி, அதை ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் சிரமம் தான். அது வந்து எப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அனுபவங்கள் வர வர வர, ஓ இது அன்னைக்கு இப்படி நினைச்சோம், நம்ம இப்படி தூக்கத்தை கெடுத்துட்டோம் இப்படின்னு வர 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 அந்த கேப் அந்த டைம் குறைஞ்சிருது. இப்போ ஒரு நாள் பூரா கவலைப்பட்டுட்டு அப்புறம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து குறைஞ்சி 1/2 மணி நேரம் அப்புறம் வந்து இல்லாமல் போயிடுது. இது என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நம்மளுக்கு வந்து கோவிட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், ரிசல்ட் நம்ம கையில இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நடப்பதே நன்மைக்குன்னு நினைக்கலாம், அதுவும் தவறு இல்லை. ஆனா எது வந்தாலும் காலையில பாத்துப்போம், காலையில தானே வரப்போகுது ரிசல்ட். இப்ப அதை பத்தி நம்ம ஏன் அதோட போராடணும், தேவையில்லாம தேவையில்லாம போராடினாலும் நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகித்தான் உடம்பு கெட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துட்டா கூட அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அப்படிதான் நான் அதை உணர்றேன். பாசிட்டிவே வந்தாலும் வாட் இஸ் தி நெக்ஸ்ட், அது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட். ஆமா, அதான் உண்மை. இந்திரா மேடம் வந்திருக்காங்க. மேடம் வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா.
நார்மலா வந்து ப்ராப்ளம்ஸ் எதுக்கு திருப்பி திருப்பி ஐயா விடாது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இன்ப நாட்டமும் சொல்லுவாங்கல்லையா, அதனாலதான் வந்து எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் எல்லாமே நமக்கு திருப்பி திருப்பி அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம அகத்துல போராட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு. ஆனா கரெக்டா இன்ப நாட்டம்ன்றது என்னன்னு ஐயா சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன கரெக்டா தெரியல. இன்ப நாட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை உள்ள எதிர்பார்க்கறது தான். இன்ப நாட்டம் தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. சரி, அப்ப என்ன இது சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இன்ப நாட்டம் இல்லாமல் இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நம்ம வரோம்னு வச்சுக்கோங்க. எப்படி இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணுங்கிறது எப்படி நம்ம இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இன்ப நாட்டம் தான் பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்ப வந்து பிரச்சனைக்குரியது இன்ப நாட்டம் தான். இன்ப நாட்டம் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லாம இருப்போம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில இன்ப நாட்டம் தான். இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணுங்கிறது ஒரு வகையில இன்ப நாட்டம் தான், கரெக்ட் தானே? ஆசைய துன்பத்து காரணம் கண்டுபிடிக்கிறோம். ஆசைப்படாம இருக்கிறோம், ஆசைப்படாம இருக்கிற நிலையை நம்ம ஆசைப்படுறோம். அது ஒரு தாட் தான். ஆமா, அதுவும் ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். சோ இது என்னதான் தீர்வுனா, இன்ப நாட்டம் இருந்தா என்ன இல்லைன்னா நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறது தான் இது சரியான தீர்வே தவிர, இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சாலும் அது ஒரு வகையான இன்ப நாட்டமா மாறிடும். எது வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கணும் அங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது நமக்கு அங்க வேலை இல்லை. வே நீங்க ஒரு கடையில போய் ஒரு வாட்ச் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்தோடனே அது அந்த வாட்ச் ஓடல, ரிப்பேரா இருக்கு. நீங்க மறுபடியும் போய் கடைக்காரர்ட்ட கொடுத்து இது பாருங்க ஓடல அப்படின்னு கேட்டா அவங்க வந்து நேத்து வாங்கி போனா இன்னைக்கு நான் சம்மந்தம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதோட சரி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பொருள் வாங்கினதுன உடனே நம்ம உறவு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஒரு கேரண்டி இருக்கு, வாரண்டி இருக்கு, நீங்க போய் கேட்கலாம். ஆனா பொருளை ஏலத்துக்கு விடுவாங்க பாத்திருக்கீங்களா? ஏலத்துக்கு விடுறதுல தெரியுமா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? விக்கும்போதே சொல்லுவாங்க இந்த பொருளை இதனுடைய குறை நிறையோட நாங்க விக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர நோ கேரண்டி, நோ கேரண்டி வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஆமா, நோ கேரண்டி சொல்லுவாங்க. அது மாதிரி ஆமா, அது குறை நிறையோட தான் வாங்குறோம் நாம, இருக்கத அப்படியே ஏத்திட்டு தான் வாங்குறோம். அது மாதிரி நீங்க மனசு அது குறை நிறையோட முழுமையா ஏத்துக்கணும், அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறது தான் தீர்வே தவிர, இன்ப நாட்டம் தான் பிரச்சனை அது இல்லாம இருக்கும்னு நினைக்கிறது தான் மறுபடியும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொண்டு வந்துடும். எப்படி இருந்தாலும் ஓகே மனசை பொறுத்தவரை அது குறை நிறையோட அப்படியே ஏத்துக்கணும். நீங்க அது குறை நினைச்சாலும் சரி, இல்லை இது இருந்தா நல்லது நினைச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது சரிதான் எடுத்துக்கிறது தான் குறை நிறையோட எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஓகேங்கம்மா. இது ஒரு கேமரா, இது ஒரு இல்லையே. ஓ, இந்த கேலக்ஸி J7 வந்து ஆடியோ ஒன்றும் கிடைக்காம இருக்கு. ஓகே, ஆமா ஆமா, ஓகேங்க. அடுத்து யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேலக்ஸி J7 அவங்க மைக் இன்னும் அவங்க ஆக்டிவேட் ஆகல. ஐயா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? இல்ல மெசேஜ் போடுங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
அது ஒவ்வொரு பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான அம்சம் இருக்கு. ஒன்று புற ரீதியான செயல் அம்சம், இன்னொன்று அகரீதியான மன அம்சம். அதாவது நம்ம வந்து ரெண்டு இடத்துலயுமே ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ரெண்டு இடத்துல வந்து பிரச்சனை ஏற்படுது. ரெண்டு வகையா அதை ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று புற ரீதியானது. புற ரீதியான பிரச்சனைக்கு வந்து அது செயல் ரீதியா மட்டும்தான் தீர்வு காண முடியும். அது தாமா அங்க தீர்வே ஆகாது. நம்ம தான் செயல் ரீதியா அங்க தீர்வு கண்டாகணும். அகரீதியான பிரச்சனைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அது வந்து நமக்கு அங்க வேலையே இல்லை. அகரீதியா புற ரீதியான பிரச்சனையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க தேடிதான் கண்டுபிடிச்சாகணும். தொழில நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அதை நீங்க வந்து சரி பண்ணி ஆகணும், லாபத்துக்கு கொண்டு வந்தாகணும். எல்லாமே எதை வேணா எடுத்து பாருங்க. நீங்க கடன் வாங்கிட்டீங்க அதை அடைச்சுதான் ஆகணும். ஒரு இதுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கு ஒரு வேலைக்கு பத்துல, அது இப்படியே ஏற்பாடு பண்ணி தான் ஆகும். புறத்தை பொறுத்தவரையிலும் உங்க முயற்சியும் உங்க செயலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அகரீதியான பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே ஒரு நீரில் தோன்றக்கூடிய அலை மாதிரி தான். ஒரு நீர்ல வந்து விரல தொடரும் அலை தோன்றுதுன்னா அந்த அலையை வந்து நம்ம கையை வச்சு அழிக்க முடியாது. அந்த நீரே சரி பண்ணிடும். நீரே நீரில் இருக்கக்கூடிய அலையை வந்து சமன்படுத்திடும். அதனால வந்து அது மாதிரி அகத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனை வந்தாலுமே அது தாமாகவே சரியிடுமே தவிர நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம. அதனால நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய வேலை முழுவதுமே புற ரீதியா மட்டும்தான் இருக்கு. நம்முடைய அறிவுங்கிறது நம்முடைய கவனம் அப்படிங்கிறது அகத்துல ஜீரோவா இருக்கும்போது தான் புறத்துல 100% இருக்கும். அப்பதான் வந்து அந்த செயல் ஒரு நேர்த்தியும் கூட ஏற்படும். ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீங்க அகத்துக்கு தீர்வு கொடுத்துட்டீங்க, ஆனா புறத்துல எப்படி செயல்படுறதுங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, எப்படி எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறது, புறத்துல சக்சஸ் பண்ணணும்னா இங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது அகத்தை வடிவமைக்கணுமா, தன்னம்பிக்கையோட இருக்கணுமா, எந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வந்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா புறத்துல எப்படி ஜெயிக்கணுங்கிறத உங்களுடைய கேள்வியே. நம்ம ரெண்டு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை சிறப்பா இருக்குமா இல்ல ஒரு இடத்துல கவனமா வேலை செய்யறது சிறப்பா இருக்குமா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து அகத்திலையும் நிர்வாகம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு புறத்திலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கவனம் எப்படி இருக்கும்? 50-50 தான் இருக்கும். 50-50 கூட கிடையாது. அகத்துக்கு தான் நம்ம அதிகபட்சமா 70% நம்ம செலவு பண்றோம். நீ 30 தான் புறத்துக்கே கவனிக்கிறோம். அகத்துல வேலை இல்லைன்னு எப்ப நம்ம முடிவு பண்றோமோ அப்ப நம்ம இருக்கிற வேலை ஃபுல்லா புறம் தான். அப்ப எப்படி இருக்கு அந்த வேலை? கண்டிப்பாக புரிதலுக்கு முன்பு இருந்ததை விட கண்டிப்பாக நல்லபடியா தான் இருக்கும். அதுக்காக வந்து நம்முடைய புறத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா நம்முடைய அறிவு புறம் நோக்கி திரும்பும். புறம் நோக்கி செயல்படக்கூடிய அறிவுக்கு அகம் ஒத்துழைப்பு கொடுக்கும், அகமும் சப்போர்ட்டுக்கு வந்துடும். நம்ம இது பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கார்ல காருக்குள்ளதான் ஸ்டேரிங்கே இருக்குது. எப்படி இந்த மனசுக்குள்ளதான் அறிவு இருக்குதோ அது மாதிரி காருக்குள்ளதான் ஸ்டேரிங் இருக்குது. இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம காருக்குள்ள பார்த்து இயக்குவோமா, காருக்கு வெளியே பார்த்து இயக்குவோமா? வெளியே பார்த்து இயக்கும் போது மட்டும்தான் நம்முடைய பாதை சரியான பாதையை நோக்கி கார் நகரும். ஒட்டுமொத்த காருமே ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும். ஆனா இதே ஸ்டேரிங்கை நீங்க காருக்குள்ள பார்த்துட்டு இயக்கினு வச்சுங்க, என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். அது மாதிரி இந்த அறிவு வந்து புறம் நோக்கி செயல்படும் போது மனம் எப்படி இருந்தாலுமே அறிவு சப்போர்ட்டா வந்துடும். உங்களுக்கு எவ்வளவு மோசமான இயல்புகள் இருக்கலாம், எவ்வளவு மோசமான அனுபவங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம், ஆனா உங்க அறிவானது புறம் நோக்கி செயல்படும் போது ஒட்டுமொத்த மனமும் உங்களுக்கு சப்போர்ட்டு தான் ஆகும். நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது சப்போர்ட்டா வந்துடும். அதனாலதான் நம்ம வந்து அறிவுக்கான வேலை புறம் மட்டும்தான், அகத்துல இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். பாருங்க, எவ்வளவு பெரிய கண்டெய்னர் லாரியா இருந்தாலும் ஸ்டேரிங்கை கண்டெய்னருக்குள்ள பார்த்துட்டு திருப்பினீங்கன்னா வண்டி வந்து எங்கேயும் போதிடும். நம்ம ரோட்டை பார்த்து திருப்பும் போது மட்டும்தான் அவ்வளோ பெரிய கண்டெய்னருமே இந்த ஸ்டேரிங் பின்னாடி கரெக்டாகும். அதனால நம்முடைய அறிவினுடைய செயல் வந்து புறம் நோக்கி தான் இருக்கும் எப்பயுமே. எவ்வளவு மோசமான அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் புறம் நோக்கி செயல்படும் போது மோசமான அனுபவம் உங்களை ஹெல்ப்புக்கு தான் வருது. இதை புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். கேள்விகளை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா வந்து இப்ப தொடர்ந்து நம்ம ஜூம் மீட்டிங் பண்றதுனால நிறைய பேர் நல்லா தெளிவில் இருக்கிறீங்க. நீங்க என்னன்னா புதுசா உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் அறிமுகப்படுத்துங்க, அவங்களையும் வந்து கலந்துக்க சொல்லுங்க. முதல்ல ஒரு 2-3 மீட்டிங் வந்து கவனிக்க சொல்லுங்க எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எனவே இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதா நம்முடைய நோக்கம். நீங்க வந்து நம்முடைய யூடியூப் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க,
ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ஒரு புரிதல் இல்லாம தான் நாம வந்து போராடிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துறது நம்முடைய கடமை. நீங்க நம்முடைய யூடியூப் சேனல் யூடியூப் லிங்கையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைற மாதிரி பண்ணுங்க. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அகத்தில நாங்க மற்றவர்கள் ஒண்ணு ஒருவர் இல்லையென்று நாங்க எடுக்கலாமா? அகத்தில் அகத்தை பொறுத்த அளவுல நான் மற்ற இன்னொருவர் அப்படி அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்லை. இல்ல உங்க கேள்வி எனக்கு சரியா புரியலீங்க. அகத்தை பொறுத்தவரை வேற ஒருத்தர் நினைக்க தேவையில்லையான்னு கேக்குறீங்களா? நாங்க புறத்துல நான் வேறு மற்றவர் வேறு நினைக்கிறோம். சரி, அகத்திலையும் அகத்திலேயும் நாங்க நான் வேறு மற்றவர் வேறு நினைத்து விடுகிறோம். இதுதான் இல்லை அது ஐயா, நம்ம ஒருவர் தான் அறிவை தான் நான் நம்ம சொல்றோம். நம்ம நம்முடைய அறிவை தான் நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம அறிவை தான் நம்ம சொல்றோம். அப்ப இருக்கிற அறிவு ஒண்ணுதான். அந்த அறிவுக்கு அகத்துல வேலையா புறத்துல வேலையான்னு தான் பாக்குறோமே தவிர நம்ம ரெண்டு பேர்னு பார்க்க தேவையில்ல. இப்ப வேறையோட கம்யூனிகே வேற இன்னொரு ஆள் இருக்கிறாருண்டா அகத்துல நாங்க அவைய பத்தி ஒண்ணுமே எடுக்க செய்ய தேவையில்லை. அகத்தை பொறுத்தவரை வேலை இல்லைங்க. அது யாருக்கு வேலை இல்லை அப்படின்னா அறிவுக்கு வேலை இல்லை. அறிவுங்கிறத அனுபவிப்போனதான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்றோம். ஒரு அனுபவம் ஏற்படும் போது நமக்கு ஒரு அனுபவிப்போனா நம்ம ஃபீல் பண்றோம். அந்த அனுபவிப்போனதான் நம்ம அறிவுன்னு சொல்றோம். அந்த அனுபவிப்போனுக்கு அகம் சார்ந்த வேலை எதுவுமே இல்லை, புறம் சார்ந்த வேலை தான் இருக்கு. அப்ப அகத்தை பொறுத்த அளவில் மற்றவர்கள் ஒன்று இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அங்க வந்து நம்ம ஒரு நபரே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. என்னவா கலந்து கொள்போம்ல இப்ப இதத்தான் அனுபவிப்போம் சொல்றோம். இந்த அனுபவிப்போன் வந்து மாறிட்டே தான் இருக்கும். அதனுடைய வடிவம் மாறிட்டே தான் இருக்கும். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து இப்ப இந்த அனுபவம் எந்த அனுபவங்கள் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டே தான் இருக்கும். அது புறத்திலேயே சொல்றீங்க. அகத்துக்கும் அப்படிதான். அகத்து எனக்கு எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு 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 பயம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப நான் பயப்படுவோம்னா என்ன ஃபீல் பண்ணுவேன். பயம் மறைஞ்சு ஒரு தைரியம் வருதுன்னு வச்சுங்களேன். நான் தைரியமா இருக்கிறோம்னா என்ன ஃபீல் பண்ணுவோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி ரெண்டையும் பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான். இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. சொல்லுங்க. வேலை இல்லைங்கறதா முக்கியமே தவிர அறிவுக்கு வேலை கிடையாது. மத்தபடி நீ வந்து அகத்துல ஒரு ஆளு புறத்துல ஒரு ஆளுன்னு பார்க்க தேவையில்ல. இந்த உணர்வு ரீதியான நானை தான் நம்ம சொல்றோம் நாம. அதனால உணர்வு ரீதியான நான்கிறது ஒரு சமயத்துல ஒண்ணுதான் இருக்கும். இது என்னன்னு கேள்வி வருதுண்டா. நாங்கள் எல்லோரும் ஒரு ஆள் தான் என்று எடுக்கிறோம். அதுவும் சரி. எல்லோரும் நம்ம எல்லாருமே ஒரே ஆள் தான் எடுக்கிறோமா? அப்படியே அப்படி கேக்குறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லலாம். ஆனா அது உணர முடியாது. ஏன் உணர முடியாதுன்னு கேட்டீங்க. அப்படி ஒரு உணர்வோனங்க இல்ல பாத்தீங்களா? வடிவாறு நீங்க வந்து நீங்க ஒரு ஆன்ம சுரூபமா உணரணும் அப்படின்னா அப்படி ஒரு உணர்வோன் வரணும் இல்ல? அப்படின்னு ஒரு ஆள் வந்துடுறோம். நாமே நம்மளை உணர முடியாதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். நம்மளை வந்து நம்ம எப்படி உணரணும்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு அனுபவ ரீதியா தான் உணர முடியுமே தவிர அனுபவம் மட்டும் இதை நான் உணரவே முடியாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருமே தோன்றியதெல்லாம் ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறோம் நம்ம. ஆனா வந்து அதை உணர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ உணர்றீங்க அப்படின்னாவே அங்க ஒரு வேற ஒரு உணர்வு ஒன்று வரணும் இல்ல அப்படின்னு கிடையாது. இல்ல இருந்தா தானே அப்படி உணர முடியும்.
ரெண்டு இருந்தா தானே இன்னொன்று உணர்றதுக்கு, இருக்கிறதே ஒண்ணுதான் போது எப்படி உணரலாம்? நாங்க என்ன ப்ராப்ளம் வர்றேன்னா, நாங்க மற்றவையை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க மனத்தளவில் ப்ராப்ளம் வருது. கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. நம்ம தனி நபர் தான், ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபரா தான் நம்ம பார்க்கணும். நம்மளை பொறுத்தவரையில இந்த உணர்வு ரீதியான நான்கிறது நிரந்தரமா இல்லை, அது மாறிட்டே இருக்க முடியும்ன்றதான். இந்த உணர்வு மற்றவர்களின் ஒப்பீனியனை பற்றி நாங்க பெரிதுபடுத்த தேவையில்லை, அது அவையின் ஒப்பீனியன். ஆமா, இஸ் இட் ரைட்? கரெக்ட் தான். ஆக்சுவலா இன்னும் ஒரு டீப்பா பாக்கணும்னா, நம்ம எல்லாருமே நம்ம யாருக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்னா, நாம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படிதான் பதில் கொடுக்கறோம். நீ ஒரு விஷயத்த கேள்வி கேக்குறீங்க, நீங்க கேக்குற கேள்விய நான் எப்படி புரிஞ்சுக்கிறோம் தகுந்த பதில நான் கொடுக்கறேன். ஒரு வகையில அவங்க அவங்க மனசுக்கு தான் பதில் கொடுக்கறாங்க. புறத்துக்கு புறத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பதில் அவங்க கொடுக்கறாங்க. அப்ப மற்றவர்களும் எங்களுக்குள்ளதான் இருக்கிற அப்படி நம்மை நம்மளை பொறுத்தவரை நம்ம உலகம் நம்மக்குள்ளதான் இருக்கு. புறம் வந்து நம்முடைய அகத்துல பிரதிபலிக்குது, அந்த பிரதிபலிப்பதான் உணர்றமே தவிர யாருமே டைரக்டா புறத்தை வந்து உணர்றதே கிடையாது. நமக்குள்ளார பிரதிபலிக்கிறதா நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். நீ ஒரு சவுண்ட் எனக்கு வருது அப்படின்னா, இந்த சவுண்டு என் செவியில வந்து எனக்குள்ளார பிரதிபலிக்குது, அதுக்கான பதில தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சயின்ஸ், இப்படிதான் இருக்கு. அப்படி என்றா மற்றவர்களின் ஒப்பீனியனை பற்றி கவலைப்பட தேவையில்லையு சொல்றீங்க? அது நம்மளை பொறுத்தவரை நம்ம சரியா இருக்கிறோம், மற்றவங்க ஒப்பீனியன் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. நம்ம சரியா இருக்கிறோமாங்கிறத பார்த்துட்டா போதும். நமக்கு நாம வந்து நேர்மையா இருக்கிறோமா சரியா இருக்கிறோமா தான் முக்கியமே தவிர, மற்றவங்க நிரூபிக்கிறதுக்காக நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஓகே. கிருஷ்ணன் கே, ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா ஒரு சின்ன கேள்விங்கய்யா, இப்போ நம்ம எண்ணம், இப்போ நம்ம எண்றது எண்ணம், வர்றதெல்லாம் தாட்டு, தாட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நாம் சிந்திக்கிறது மட்டும்தான் நம்மளது, அப்படி தானுங்க? அது தாட்டு, தாட்டுக்கும் சிந்தனை, திங்கிங் வந்து நம்ம கையில் இருக்கு, தாட்டு நம்ம கையில் இருக்கு. அது இந்த சூழலுக்கு ஏற்ப தான் ஐயா தாட்டு வரும். நம்ம பிறந்ததும் பிளஸ் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளையும் வச்சு தான் தாட்டு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, நம்ம இயல்பு ரெண்டும் சேர்ந்து தான் தாட்டு வெளிப்படுது. தாட்டு வெளிப்படுதுங்க. இப்ப இந்த தியானம்லாம் எந்த வகையிலுங்க ஐயா பயன்படுது? தியானம் வந்து செயல் ரீதியா இருந்தா நல்லதுதான் ஐயா. அகரீதியான தியானம் வந்து பாத்தீங்கன்னா, அது ஆரம்ப காலகட்டத்துக்கு தேவையான ஒண்ணுதான் ஐயா. தியானம் அப்பதாங்க, சொல்லுங்க, அப்பதாங்க அந்த தாட்டையும் திங்கிங்கும் பிரிச்சு பார்க்க முடியுங்க. ஆரம்பத்துல அந்த தியானம் இருந்தாதாங்க, அந்த ஒத்துநோய்க்குடைய திறன் இருந்தா மட்டும்தாங்க பிரிச்சு பார்க்க முடியும். இல்லைன்னா பேசிக்கா பார்க்க முடியாது இல்லைங்க. இது புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லையா, அது இது தியானத்தின் மூலமா வரக்கூடிய விஷயம் இல்ல. சரி, தியானம் பண்ணி தோல்வி அடைஞ்சு விட்டு வரக்கூடிய விஷயம். நாங்களும் தியானம் பண்ணிட்டு தாங்க கேக்குறோம், என்ன ஏதுன்னு தெரியாம. இப்போ நம்ம ஐயா கிட்ட கூட ஏதோ ஒரு கேள்வி கேட்டுங்க, அதாவது சித்தர்கள் பெரிய பெரிய விஷயமெல்லாம் சாதிச்சாங்க, மனதை லயப்படுத்தி தான் அதை மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, நம்ம லெவலுக்கு போக கூடாது அப்படிங்கிறாரு ஐயா. அதாவது அது போச்சுன்னா எதிராகவும் திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க நைட் பேசும்போது. அதனால இப்போ தியானம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய தியானம் அது இதுன்னு போயிட்டே இருக்கிறாங்க இல்லைங்க, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்குங்க? தியானம் என்பது மனோலயம், லிபரேஷன் விடுதலை என்பது மனோலய நாசம். இப்ப தியானம் இருந்தாதான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும். இப்ப நீங்க சொல்றதையே கூட நான் லயமா கவனிச்சாதான் என்னால பதில் கொடுக்க முடியும். லயம் இல்லாம எந்த வேலையும் நடக்காதுங்க. ஆனா ஆமா, மனோலய நாசம் இல்லாம விடுதலையும் கிடைக்காது.
அதனால வந்து லயம் வந்து செயலுக்கு வேணும், விடுதலைக்கு நான் மனோலய நாசம் வேணும். மனோலய நாசம் வந்து நம்மளுடைய நேச்சரான விஷயம் தான். அது லயம் தோன்றி தோன்றி மறைதான் தான் நம்ம மனோலய நாசம்னு சொல்றோம். லயம் வந்து முயற்சியால வரும், மனோலய நாசம் வந்து முயற்சியால் வருவதல்ல, அது தாமனங்களுக்குரிய விஷயம். அதான் இயல்பா வராத எண்ண அலைகள்ங்க, அதுதானே சொல்றீங்க மனோலய நாசம்னு. அது இயல்பா நம்ம நம்ம அதாவது இயல்பா வர, அதாவது நம்ம சூழல் நம்மளுடைய இயல்பு இதெல்லாம் சேர்ந்து வர தாட்ஸ் தான் மனோலய நாசம்ன்றீங்க. நீங்க தாட் அப்படி சொல்லுவீங்க, ஒரு தாட் தோன்றி மறைது பாத்தீங்களா, அதுதான் மனோலய நாசம். ஆமா ஆமாங்க. அப்படிங்களா? நீங்க உங்களுக்கு புக் வந்திருக்குல்ல, இந்த புக் எல்லாம் வரலைங்க ஐயா, நாளைக்கு தான் வரும். நீங்க நாளைக்கு வரும் நம்மளுடைய பழைய யூடியூப்ல கூட பாருங்க, பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா. அது பாதுங்க ஐயா, நம்ம ஐயா அது சரி சரிங்க ஐயா. இப்ப தியானம் பண்றது தேவைங்களா தேவையில்லைங்களா? தியானம் தேவையா தேவையில்லையான்னு கேக்குறீங்களா ஐயா? ஆமா ஆமாங்க. தியானம் வந்து விடுதலைக்கு தேவையில்லைங்க. சரி சரிங்க. மத்தபடி நீங்க வந்து ஒரு செயலை வந்து தியானமா நீங்க பண்ணலாம். அதான் இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு பத்து நிமிஷமா கால் மணி நேரமா பண்ணும்போது ஒரு எனர்ஜி உடம்புல கிரியேட் ஆகுற மாதிரி இருக்குங்க. சரி, அதுக்காக பண்ணலாங்களா? எப்படி இப்போ ஒரு ஒரு அரை மணி நேரம் விடியகாலையில தியானம், விடியகாலையில ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணாங்க, மைண்டு வந்து அதை ஐயா சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம் போதும். ஆனா ஒரு ஒரு கான்சன்ட்ல அதை தியானம் செய்யும் போது உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு இருக்குங்க, அதுக்காக கேட்கறேன். சரிங்க. என்ன பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அகரீதியான தியானம் வந்து அகரீதியான ஒரு வகையான வன்முறை அப்படின்னு கூட நான் சொல்லுவோம். விடுதலைக்கு விரோதமான உணர்வுகளை சீரமைக்கிறதுக்காக நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா அது கூட ஒரு அகரீதியான ஒரு வன்முறை தான். இது வந்து இப்ப உங்களுக்கு நீங்க வந்து நீங்க தியானம் நல்லா பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய இயலாமையை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்லைங்க, ஒரு சில நேரத்துல அது உட்கார்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மனதினுடைய இயல்புக்கு புறம்பா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில நேரத்துல செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதுங்க. இல்ல செய்யுங்க, உங்களுக்கு வேணாம்னு சொல்லல, செய்யுங்க. விடுதலைக்காக பண்ணாதீங்க, சும்மா ஒரு பொழுதுபோக்காக செய்யுங்க. தப்பு சும்மா உட்காந்து கவனிச்சு பாக்குறங்க, மூச்சு வந்து போறதையோ ஏதோ ஒரு கவனம் நம்ம வரக்கூடிய எண்ணங்களையோ தாட்ஸையோ கவனிச்சு பாக்குறோங்க. அதுதான் இப்போ அது செய்யலாம் தானுங்கன்னு கேக்குறேன். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேக்குறேன், கவனிக்கிறேன், கவனிக்கிறாள் எங்க இருக்கிறாங்கிற கேள்வி வந்துருது. ஆமா ஆமாங்க. அப்ப கவனிக்கிறாள் எங்க இருக்கிறாங்க, எதை கவனிக்கிறான், ரெண்டு ஆயிடுது இல்ல. நீங்க உள்ள ஒண்ணு கவனிக்கிறீங்கன்னா கவனிக்கப்படும் பொருள் ஒண்ணு இருக்கு, கவனிப்போன்னு ஒருத்த வந்துடலாம். நீங்க ரெண்டு ஆயிட்டு தான் போகும். ஆமா ஆமா, ரெண்டு ஒண்ணு கவனிப்பா, ஒண்ணுதான் விடுதலை போகும். அதாதாங்க. இப்போ மூச்சு வந்து போறத கவனிக்கிறோம், அப்ப சுவாசிக்கிறது யாரு? இல்லைங்க, நீங்க வந்து மூச்சு வந்து போறத கவனிக்கிறது புறம். புறம் என்னத்தை கவனிக்கிறீங்கன்னா அது வந்து அகம். எண்ணத்தை கவனிக்கும் போது அது கவனிப்போம்னு ஒரு வகையான எண்ணம் தான். அப்போ ரெண்டு எண்ணமா ஆக்கிற முயற்சி பண்றோம். இதுதாங்க முயற்சி பண்றோம். இப்ப மூச்சு கவனிக்கிறது நம்ம புறத்தைதான் கண்டிப்பா, அகத்தை புறத்தை கவனிக்கிறோம். பண்ணுங்க, என்ன என்ன நடப்போகுது கவனிங்க. அதான் அது கவனிக்கிற திறன் கொஞ்சம் மேம்படுங்கிறதுக்காக பயிற்சி பண்ணலாங்க. ஒன்னும் தவறு ஒண்ணு இல்லை. பண்ணுங்க பண்ணுங்க. சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே நன்றிங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. மூர்த்தி ஐயனார் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ ஐயா, கேக்குதாங்க? சொல்லுங்க ஐயா. அகத்தை பொறுத்தளவு ஜீரோ ஆகுது இல்லையா? ஆமா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னாங்க, இப்ப நிறைய பேர் இந்த வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப அந்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விடாமுயற்சி எதுவுமே நம்மள மாத்தா, நம்மளோட சிந்தனை ஒத்தி தான் நம்மள மாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு வாட்டி இன்டர்வியூ கேட்பாங்க ஒருத்தவங்க, நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, விடாமுயற்சியா இல்ல இது அதிக வேலை பார்த்தா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே கிடையாது, என்னோட சிந்தனை தான் என்னை மாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி ரஜினிகாந்திட்டையும் கேட்பாங்க, அப்புறம் நிறைய அந்த உசேன் போல்ட கூட மாதிரி கேட்பாங்க, அவரும் அப்படிதான் சொல்லுவாரு. நான் வந்து ஓடி நான் ஜெயிக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், அதனாலதான் நான் இப்போ ஜெயிச்சுக்கிருக்கேன். ஆனால் நான் ஓடுவேன், ஆனால் அது என்ன அந்த கற்பனை வந்து அதை அதிகமாக பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதனாலதான் நான் என்ன ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. அதான் இங்கே கேட்குறேன், நம்ம அது மாதிரி கூட நினைச்சுக்கலாமான்னு கேட்குறேன். நம்ம திங்கிங் நல்ல திங்கிங்காக இருக்கணும். அதான் கேட்குறேன்.
நம்ம கையில தானே இருக்கு திங்கிங். இல்ல நம்ம கையில இருக்குது திங்கிங் தான். திங்கிங் வந்து நல்ல திங்கிங்கா இருக்கு. நல்ல தான் வந்து நல்ல செயல கொடுக்கும். நல்ல செயல் பண்றதுக்கு நம்ம வெற்றி கொடுக்கும். சோ அதனால வந்து தாட் எடுத்துக்காதீங்க திங்கிங் எடுத்துக்கங்க. அதான் திங்கிங் கேக்குறேன். ஆனா வந்து ஒரு கற்பனைக்கு ரொம்ப நேரம் ஒதுக்காதீங்க. ஒரு ஒரு நான் ஒண்ணு இல்ல ஒரு வீடு கட்டி போறோம் ஒரு வீடு எடுக்கிறது ஒரு நிமிஷம் எடுத்துடலாம். ஒரு தாக அடங்குதான்னு பாப்போம். நந்தகுமார் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். கேக்குதுங்களா? ஐயா, இப்ப நம்ம அகத்துல வேலையே இல்லைன்னு சொல்லும் போது ஒரு அது ஒரு என்னதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அந்த அது புரிஞ்சதுனால ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப் கிடைக்கிறதுனால நமக்கு டைரக்டா புறத்துல வந்துடும் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்களா ஐயா? இது என்னதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இப்போ அது தெரிஞ்சுக்கிறதுனால ஓ அது ஒரு ஆறுதல் படுத்து அகத்துல வேலையே இல்லைன்னு ஒரு ஆறுதல் படுத்துறதுனால நம்ம டைரக்டா புறத்துல வந்துடும். இது ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அப்படி புரிஞ்சுக்கிறதுனால ஒரு ஆறுதல் உள்ள கிடைக்கும் எதிர்பார்க்கறீங்கல்ல, மறைமுகமா ஒரு தீர்வு எதிர்பார்க்கறீங்க. அங்க எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறது சரியானதே தவிர அங்க தீர்வு எதிர்பார்க்கறது கூட தவறானது தான். நான் புரிஞ்சுக்கிட்டா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும் நினைக்கிறது தான் நீங்க கேக்குறது. புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆறுதல் கிடைக்குன்னு என்ன அர்த்தம்? என் பிரச்சனை உள்ள சால்வ் ஆகணும்னு அர்த்தம். நான் புரிஞ்சுக்கிறத என்ன புரிஞ்சுக்கிறேன்? எப்படி இருந்தாலும் ஓகேன்னு தானே புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்க, நீங்க அங்க எந்த சால்வேஷனுமே எதிர்பார்க்காதீங்க. ஓகே ஓகேங்க. ஏன்னா அங்க உண்மையில பிரச்சனை எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு நிழல் தான், பிரதிபலிப்பு தான் உள்ள இருக்கு. சரிங்க. அதனால நமக்கு வேற எப்ப வெளியதான். ஓகேங்க. சில டைம் அந்த இன்ட்யூஷனுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியலைங்க, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது சில டைம். சில டைம் இல்லைங்க, இன்ட்யூஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த தாட். அப்படிங்களா? ஆமா, இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடாதீங்க. எதா இருந்தாலும் அறிவுக்கு உட்படுத்தி பார்த்து செயல்படுத்தணும். ஓகேங்க. அப்ப எப்பயுமே வாழ்க்கையில மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாங்கிறீங்களா? மனதுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் படம் பாக்குறது, சில ஓய்வு நேரத்துல சில விஷயங்கள் விளையாடுறது, அந்த மாதிரினா எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அறிவு சம்பந்தப்பட்டதுன்னா அது புத்தி ரீதியா போயிடும். எப்பயுமே நீங்க மனசுக்கு பிடிச்சது செய்யுங்க, நான் செஞ்சா எனக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, நடக்காம கூட போகணும். உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கும் துன்பம் ஏற்படுறதுக்கும் அது தானாதான் நடக்குது. நீங்க ஒரு செயல் மகிழ்ச்சிக்காக செஞ்சு மகிழ்ச்சி வராம கூட போலாம். நீங்க வந்து ஒரு வேற வழியா ஒரு வேலை செய்யும் போது மகிழ்ச்சி ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அதனால செய்யுங்க, வேணாம் சொல்ல அறிவுக்குட்படுத்தி செஞ்சா அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு பார்த்து செய்யுங்க, தப்பு எதுவுமே கிடையாது. ஆனா அதனால இன்பம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காம கூட போலாம். சரிங்க. இன்னொன்னு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் போது இந்த மாதிரி இப்படிதான் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இது கரெக்டான பாருங்க. அதாவது நம்ம மனதோட போராடிட்டு இருப்போம், நமக்கு தெரியும். அப்ப நமக்கு அகத்துல வேலையா இல்லைன்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து புறத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப இந்த மாதிரி போராடிட்டு இருப்போம், திரும்ப ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் வரும். இப்படிதான் நாங்க வாழ்க்கை இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி இருக்கும் போது இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நீங்க? ஆமா, நீ உங்களுக்கு தெரிஞ்ச விட்டிதான் நீங்க இந்த நான்கிறது எங்க வருது. ஆமா, உங்களுக்கு தெரியுதோ அப்பதான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் வருது வேலை செய்யறதுக்கு. தெரியாதவர்கள் இருக்கிறதுக்காக நீங்க கில்ட்டாவே தேவையில்ல. ஆ, புரியுது. எல்லாமே தாட்டு தான். சரிங்க, நன்றி. ஓகே, நந்தகுமார் உங்களை நான் மீட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பிரியா ஐபோன் வாங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கம்மா. ஹலோ, கேக்குதுங்களா? ஐயா ஹலோ, கேக்குதுங்கம்மா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. ஆ, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
அதுதாங்கய்யா, நான் இப்போ நல்லா இருக்கேன். நேற்று திடீர்னு கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன். எனக்கு வந்து என்னங்கய்யா, டிவி பார்த்தா ஒரு கில்ட் ஃபீலிங் ஆயிடுச்சு. எனக்கு சரி, நம்ம டிவி பார்க்க கூடாது, பசங்க கூட படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ண, ஃப்ரைடே ஆஃபீஸ்ல இருந்து வந்து உட்காந்து அப்படியே ஒரு 2 hours பார்த்துட்டேன். அப்புறம் இதுதாங்க ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. அப்புறம் சரி, நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், வெளியே வேலை இருக்கு, அதெல்லாம் செய்யாம நம்ம இப்படி பாக்குறோமே அப்படின்ட்டு நேற்றுக்கு நைட்டு திடீர்னு கொஞ்சம் தூங்காம அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலா நல்லா தூங்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருந்தது. இந்த மாதிரி அதாவது எனக்கு சம்டைம்ஸ் இந்த மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து பண்ணிட்டு அப்புறம் ஒரு கில்ட் ஃபீலிங் வருது. அது எப்படி நீ அறிவுக்கு சொல்லி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது? நீங்க வந்து சப்போஸ் உங்களை உங்களை மீறியே உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க டிவி பாக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, அதையும் ஏத்துக்குங்க. வில்ஃபுல்லாவே கூட பாருங்க, தப்பு இல்ல. ஓகேங்க சார், ஓகேங்கய்யா. நீங்க அதனால போராடுறதும் கில்ட் ஆகுறதும் தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த தொடர்ச்சி ஏற்படுத்துது. ஓகே ஓகே ஓகேங்கய்யா. நீங்க வந்து இது வில்ஃபுல்லாவே சரி ஓகே, இது ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு நீங்க வந்து அதை வந்து ஒரு குற்றம் ஆகுது என்ன, ஒரு தீய பழக்கமாகவோ இல்ல வேண்டாத சேதமா செய்வதாகவோ நினைச்சிட்டு செய்யாதீங்க. நீங்க வில்ஃபுல்லாவே பாருங்க, அப்புறம் தேவையில்லாம போயிடும். அதுலயும் ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சு தேவையில்லாம போயிடும். அதே மாதிரி தாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டு நான் மாட்டிக்கிறேன். இப்போ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது, அப்புறம் காஃபி டீ வேண்டாம், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன். ஆனா சாப்பிட்டுட்டு சாப்பிடுவேன், அப்புறம் ஏன் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஃபீலிங்ல யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இது ஒரு ப்ராப்ளம் இங்க எனக்கு. இல்ல நீங்க என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து முடிவெடுத்ததோட முடிச்சுக்கீங்க. காஃபி டீ சாப்பிடுறதுல முடிவெடுத்தா முடிவெடுத்தோட முடிச்சுக்கீங்க. ஓகே, சாப்பிட்டோம்னா அது அது வந்து அதுக்காக வந்து ரொம்ப போராடாதீங்க. ரொம்ப போராடுறதா முடிவுகளை சாப்பிட வைக்குது. ஓகே ஓகேங்கய்யா, ஓகேங்களா. நீங்க வந்து அதை வந்து நீங்க முயற்சி பண்ணி வெற்றி கொள்ளவே முடியாது. ஓகே ஓகேங்கய்யா. நீங்க அதுல ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒரு பகுதி வந்து அது ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஈடுபாடோட ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னொரு பகுதி வேணாலும் முடிவெடுக்குது, செய்யவே கூடாதுன்னு போராடிட்டு இருக்கு. இதுதான் நீங்களே ரெண்டாம் மாதிரி அந்த பிரச்சனைய வந்து முடிக்காம இருக்கீங்க, தொடர்ந்துட்டே போகுது. நீங்க வீட்டுலாவே அதை செய்யுங்க, தேவையெல்லாம் போயிடும். ஓகே ஓகேங்கய்யா. அப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ இப்போ நம்ம பசங்க வந்து சப்போஸ் வந்து சொல்றத கேட்கல அப்படின்னா ஒரு அப்செட் ஆகுதுங்களா சார்? அது வந்து எப்படி அவங்கள வந்து நம்ம இதுக்கு எடுத்துட்டு வருதுங்கய்யா? இப்ப டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நம்ம சொல்றத அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு வர்றதுங்கய்யா? ஒரு விஷயம் என்ன, நீங்க ஒரு உதாரணம் அப்படி மாத்தி யோசிச்சிங்களா, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே அந்த பையன் கேக்குறான்னு வச்சீங்களேன், என்ன சொன்னாலும் அவன் மிஷின் மாதிரி சேரானா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்ல? என்னமோ ஆயிட்டான்னு தோணுமா தோணாதான். ஆமா ஆமா, பட் அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். 100% வந்து நம்ம குழந்தை நம்ம சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும், உங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு இது கொடுக்குது. செய்யலன்னா நம்மளுக்கு ஒரு அப்செட் ஆகுது. சரி, நம்ம தான் சரியா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலையோ, நம்ம தான் இது பண்ணுமோ அப்படின்னு ஒரு இது வந்துருது. ஆக்சுவலா குழந்தைங்களை டீல் பண்றது கூட ஒரு வகையான கலை தான். அது என்னங்கிறது, அவங்களுக்கு இன்னசென்ட் கிடாம நாம பாக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாம வந்து அந்த நீ இப்படி பண்றது தப்புன்னு சொல்லி அகரீதியான விஷயத்துக்கு நாம வந்து அவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. அது ஹேண்டில் பண்றது கூட ஒரு வகையான கலை தான். அவங்க எப்படி நல்வழிப்படுத்துறதுங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்க ஒரு ஃபோன் பண்ணுங்க. அவங்க எப்படி என்னன்னு நான் சொல்றேன் நானு, அது என்ன, அவங்க செயலை வந்து நீங்க பக்குவமா புரிய வைங்க, வெளியே இப்படிதான்பா செய்யணும்னு சொல்லுங்க. வந்து அவங்க இன்னசென்ட் கிடக்கூடாதுங்கிறத மிக முக்கியமான விஷயம். சரிங்கய்யா. அப்ப வந்து இந்த மாதிரி இந்த காஃபி குடிக்கிறது, இந்த ஜங்க் ஃபுட், அதெல்லாம் வந்து முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம நீங்க வில்ஃபுல்லாவே பண்ணுங்க, ஸ்லோவா அதுல இருந்து நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி. இது வந்து மிக மிக மோசமான செயலாளர் நினைக்காது, அப்படி நினைக்காதீங்க. ஓகேங்கய்யா. நீங்க வந்து அத இத வந்து என்னன்னு கேட்டீங்க, அதோட சாப்பிட்டா வில்ஃபுல்லா சாப்பிடுங்க, அதுக்காக போராடாதீங்க, சாப்பிட்டுமே கில்ட் ஆகாதீங்க. ஓகே ஓகேங்கய்யா. முடிவு மட்டும் எடுத்துங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரிங்கய்யா. ஓகே. இந்த வெற்றி வந்து நம்ம முன்வாசல் வழியா வரவே வராது, பின்வாசல் வழியா தான் வரும். அது அறியாமே நடக்கும். ஓகே ஓகேங்க. அதுதான் எல்லா தீய பழக்கங்களையும் வச்சு கொள்றது எப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இல்லைங்க இதெல்லாமே. பாருங்க, ஒரு ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி சரவணன் ஐயா பேசிருப்பாங்க, அதை கேட்டு பாருங்க. தேங்க்ஸ். முத்துமாரி ஃப்ரம் சிங்கப்பூர் ஐயா பேசுங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு
எனக்கு கேள்வியா, அதாவது இந்த புறத்துல வேலையை தியானமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய அது எப்படி அது செய்யறது? அதாவது தியானம் பண்ணிருக்கேன் அந்த அனுபவம் இருக்கிறதுனால கேட்கறேன். அது ஒன்றி செய்யணுங்கிறதான் அப்படி சொல்றோம். அதாவது நீ ஒரு வேலை செய்ய செயலாவே மாறிடணும். அங்க வந்து செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது. நீங்க நீங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாவே செய்பவனும் இல்லாம போயிடுவான், செய்பவனும் செயலாவே மாறிடுவான். நீங்க சொல்லுங்க, செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாருங்க. செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாவே அது ஒண்டிடுவீங்க, அப்பதான் அந்த செயலும் நல்லபடியா வரும். முன்னாடி வந்து என்ன இப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பல வகையான சிந்தனைகள் இல்லாம இப்ப வந்து நான் வந்து கரெக்டா என்னோட சிந்தனை வந்து ஒருமுகப்படுது அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு நான் வந்துவிடுவேன். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு இடத்துல அமைதியா அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். இப்ப இந்த இதே மாதிரியான ஒரு இதை மட்டும் இந்த இந்த மாதிரியான அந்த மெத்தடை அப்படியே வேலை இடத்துல நான் வேலை செய்யும் போது அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது என்னோட சிந்தனைகள் வந்து ரொம்ப இல்லாம அந்த கவனம் முழுக்க வேலையில இப்ப தியானம் வந்து நான் கவனம் இல்லாமல் ஒரு நிலைப்படுத்த பாருங்க. அதே மாதிரி என்னுடைய சிந்தனை மொத்தமும் வந்து அந்த வேலையை நோக்கி மட்டும் இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள் இவங்களுக்கு போயிட்டு நான் அதை போயிட்டு சிந்திக்க கூடாது, அது வந்தாலும் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த தியான நிலைக்கு போயிட்டு அந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவாரு. நம்முடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அறிவு நம்முடைய கவனம் வந்து வேலை பக்கம் திரும்பிடணும். அந்த இடத்துல வந்து நான் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன், சில பேர் மற்ற பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால திறமையா செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க சொல்றது கேக்குதா? ரொம்ப எரிச்சலா இருக்கு. கேக்குதுங்களா? ஒண்ணு அவங்களை மியூட் பண்ணிட்டேன். கவனிங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை செய்யும் போது நம்முடைய அறிவு கவனம் வந்து வேலை பக்கம் திரும்பிடணும். அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கவனம் அங்க போகும்போது அங்க வந்து செய்பவனே ஒரு ஆள் கிடையாது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்ப நான் என்ன நல்லா செய்ய முடியும், நான் செஞ்சிட்டு இருக்கேன், இதை நான் சக்சஸ் பண்ணுவேன்னு அங்க போய் யோசனை பண்ணிட்டு இருந்துச்சுங்களேன், செய்வோம்னு ஒரு நாள் தனியா வந்துருவாங்க. அப்ப வந்து அங்க அந்த வேலையை வந்து தியானமா அமையாது. நீங்க பாருங்க, ஒரு வேலையை செய்ய நம்மளே ஒரு ஜென்கதையில் ஒன்று போட்டிருப்போம். ஒரு வேலையை செய்யும் போது கூட வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கிங்க, நம்முடைய கவனம் வந்து என்ன ஆகும், சிதறும் போது அங்க வந்து செய்வோம்னு வந்துருவோம். நம்மளால சரியா செய்ய முடியாது, ஏன் சரியா செய்ய முடியாம படிச்சு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பிரச்சனை ஆயிடும். செயலோடு ஒன்றது அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணுமே இல்லை, கவனம் முழுவதும் அங்கே இருக்கிறது தான். இதைதான் தியானம்னு நம்ம சொல்றோம். இதுதான் மனோலயம். இந்த மனோலயத்தின் மூலமாக நம்ம செயல்படும் போது ஒன்றி செயல்படும் போது அங்க ரெண்டுங்கிறதே கிடையாது. அதுதான் ரொம்ப நேர்த்தியா ஒரு செயல் வந்து அமையும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேட்கலாம். ஐயா டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தை கடந்து போயிட்டு இருக்கு. கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம வந்து இறுதி கேள்வியா வச்சுட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். கேள்வி இல்லைன்னா நிறைவு கொண்டு வந்துடலாம். கேள்வி எதுவும் இல்லை, நம்ம இந்த செஷன் வந்து முத்து மாறி கேளுங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா புரிஞ்சுங்க, ஐயா புரிஞ்சுது, நீங்க சொன்னது புரிஞ்சுது. நடந்துக்கலன்னா நம்மளுக்கு ஒரு அந்த எதிர்பார்ப்புல வந்து ஒரு ஏமாற்றம் ஆகும் போது ஒரு அப்செட் ஆகுது, அப்செட் ஆகுது. அதெல்லாம் இப்போ ஓகே, ஓரளவுக்கு நான் இது பண்ணிட்டு வரேன். அது எப்படிங்க ஹேண்டில் பண்றது? இப்போ நம்ம ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்போ இது இது இப்படி இப்படி பண்ணணும், பர்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் நம்ம வந்து நம்ம எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கு,
எல்லாருமே பெர்ஃபெக்ஷனா பண்ணுங்கற பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. ஆமா நம்ம முடிஞ்ச ஊர்ல அவங்க வந்து நம்ம பெர்ஃபெக்ஷனா பண்றதுக்கான வேலைகளை வந்து ஏற்பாடு பண்ணணும். நடக்கலனா ஏத்துட்டு அடுத்து என்ன பண்ணு போக வேண்டியதுதான். ஓகேங்க இது வந்து நம்ம அகத்துல வந்து இது अफेக்ட் ஆக கூடாது இல்லீங்களா? இல்ல अफेக்ட் ஆக கூடாது இல்ல अफेக்ட் ஆனாலும் பரவாயில்லைனு எடுத்துக்கோ. நீங்க ஒரு வேலையை ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறீங்க அவங்க பர்ஃபெக்ஷனா பண்ணல அதனால உள்ள உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அதுவும் ஓகே நேச்சுரல் எடுத்துங்க நீங்க. ஓகே ஓகே வெளியில எப்படி அடுத்தது சரி பண்ற வேலையும் பாருங்க. ஓகே சரிங்க ஐயா சரிங்க ஐயா ஓகே இன்றைய ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.